கைஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, எங்கள் அம்மா வந்து விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் செய்கிறாங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் பிடி கொழுக்கட்டையும் காராமணி கொழுக்கட்டையும் பார்க்க போகிறோம். காராமணி கொழுக்கட்டைன்னு சொல்லலாம், அதுக்கு வந்து கார கொழுக்கட்டைன்னு சொல்லலாம். இப்போ வந்து ஒரு கப் வந்து இந்த கப்பால் ஒரு கப்புக்கு வந்து மாவு, அதாவது கடையில் வாங்கின மாவை தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா வறுத்துருவோம். பதப்படுத்தின மாவாக இருந்தாலும் ஒரு தடவை வறுத்துருங்க. மாவு வறுத்தாச்சு, எடுத்துருவோம். இப்போ அதே கடாயில் நம்ம ஒரு ட்ராப் நெய் விட்டுருவோம். தேங்காய் பூவை நல்லா வறுத்துருவோம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வறுத்தாச்சு, நல்லா எடுத்துருவோம். இப்போ இதில் வந்து ஒரு கப் வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு எடுத்தோமா, இதில் நம்ம வந்து முக்கா கப் அளவுக்கு வெல்லம் போட்டுருங்க. வெள்ளத்தை கரைச்சாச்சு, வடிகட்டிக்குவோம். நம்ம ஒரு கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்தோம். இப்போ ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம். எந்த கப்பால் எடுத்தோமோ அந்த கப்பால் அளவே தண்ணி ஊற்றுங்க. ஏலக்காய் சிறிதளவு போட்டுக்கோங்க. அந்த சைடு கொதிச்சிட்ருக்கு, நல்லா கொதிக்கட்டும். நம்ம அது பாட்டி கார கொழுக்கட்டைக்கு, அதாவது காராமணி கொழுக்கட்டைக்கு மாவு வறுத்தலாம். இல்லை சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன், வறுத்துருங்க, நல்லாயிருக்கும். இந்த பாருங்க ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. சிம்மில் வச்சுட்டு மாவு பொறுமையாக போடுங்க. தேங்காய் பூவையும் போட்டுருவோம். கட்டியாக இருக்குது நினைக்காதீங்க, ஆறுனதுக்கப்புறம் நல்லா மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு வறுத்தாச்சு, தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாங்க. கார கொழுக்கட்டைக்கு பக்கத்துலேயே வெந்நீர் போட்டிருக்கேன். தேவையான அளவு ஊற்றி மாவு பிசைய போகிறோம். இந்த பாருங்க தொட்டு பார்த்தா மாவு ஒட்டக்கூடாது. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் ஊற்றிட்டு இறக்கிற வேண்டியதான். ஆறுனதுக்கப்புறம் பிடிக்கும் போது காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணியை கொதிச்சு வச்சு ஊற்றி பண்ணிடுறோம். இந்த வெங்காயம் குட்டி குட்டியாக உருட்டிடணும். நெய் கொஞ்சம் தடவிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து இப்படி பிடிக்கணும், பிடிச்சிட்டு காமிக்கும். இந்த வெங்காயம் ரெண்டு கொழுக்கட்டையும் உருட்டியாச்சு. தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வைங்க, அப்போ தான் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இவங்க தண்ணி நல்லா சூடாயிடுச்சு, வச்சுருவோம். வேக வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கும். ஒரு டிராப் நெய் ஊற்றிக்கோங்க. கார கொழுக்கட்டைக்கு நம்ம இப்போ தேங்காயை வறுக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா ஃப்ரையாக வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரையாக இருக்கணும், எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வேக வச்சு கொழுக்கட்டை போட்டுங்க. போட்டுட்டு இட்லி பொடி இருந்தால் இட்லி பொடி போட்டுருங்க. இல்லாட்டி எள்ளும் வரமிளகாயும் நல்லா வறுத்து பொடி பண்ணி போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இட்லி பொடி போடுறேன். வணக்கியாச்சு. வறுத்து வச்ச தேங்காய் பூவை போட்டு இறக்க வேண்டியதான். நிறுத்திடுவோம். இந்த பாருங்க இந்த கொழுக்கட்டையும் வந்துருச்சு, நிறுத்திடுவோம். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டைப்பில் செஞ்சு சாமி கும்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். விஷ் யூ ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. நல்வாழ்த்து.
விநாயகர் அகவல் வந்து தம்பி சொல்லியிருக்கான், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். வாழ்க வளமுடன். Like, share, comment, subscribe. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.